السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فمن شهد منكم الشهر فليصم صدق الله العلي العظيم கண்ணியமிக்க சகோதரர்களே பெரியவர்களே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மாதத்தை அடைய செய்வாயாக என்று அல்லாஹ்வின் புறத்தில் மன்றாடினார்களோ அத்தகைய புனிதமிகு ரமலான் மாதத்தை எதிர்நோக்கியவர்களாக நாம் இருக்கிறோம். அல்லாஹ் அந்த மாதத்தை முழுமையாக அடைந்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். ரமலான் என்று சொல்லுகிற போதே நமக்குள் ஒரு விதமான குதூகலம், மகிழ்ச்சி ஏன் இருக்க முடியாது? ரமலான் என்கிற வார்த்தையே அத்துணை சிறப்புகளையும் வெளிப்படுத்துகிறது அல்லவா? அறிஞர் பெருமக்கள் சொல்லுகிறார்கள், ரமலான் என்கிற வார்த்தையில் உள்ள ரா ரஹ்மத்தையும், மீம் என்பது அல்லாஹ்வுடைய மகஃபிரத்தையும், லாத் என்பது லமானுல் ஜன்னா சொர்க்கத்திற்குரிய அங்கீகாரம், அதில் உள்ள அலிஃப் என்பது அமானும் மினன்னார் நரகத்திலிருந்து நிம்மதி பாதுகாப்பு, நூன் என்பது நூறு மினல்லா அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒளியையும் பெற்றுத்தரக்கூடிய அர்த்தத்தை பொதிந்ததாக இருக்கிறது என்று சொல்லித் தருகிறார்கள். ஆக ரமலான் என்பதே ரஹ்மத்தையும் மகஃபிரத்தையும் சொர்க்கத்தையும் நரகத்தை விட்டு பாதுகாப்பையும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வெகுமதியையும் பெற்றுத்தரக்கூடியது என்பதை விளக்கி சொல்லுகிறது. இந்த மாதத்தை அடைந்து கொண்டால் நோன்பு வையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் குர்ஆனிலே. ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபலிஸும், அந்த மாதத்தை அடைந்து கொண்டால் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அந்நோன்பு இந்த மாதத்தினுடைய பிரத்யேகமான அமலாக, கடமையான அமலாக இருக்கிறது. அதை ஒட்டி ஏராளமான நல்ல நற்செயல்களையும் அமல்களையும் செய்து நன்மை அதிகமாக அறுவடை செய்து கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் சொல்லித் தருகிறது. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுங்கள் என்று சொல்வதற்கொப்ப நன்மைகளை அதிகமாக அறுவடை செய்து கொள்ளக்கூடிய பருவமாக இருக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், ஒவ்வொரு அமலுக்கும் அடியார்களுக்கு 10 to 700 வரை நன்மைகள் அதிகப்படுத்தி தரப்படுகிறது. நோன்பிற்கு மட்டும் அல்லாஹ் தானே கூலி தருவதாக சொல்லுகிறான் என்று சொல்லுகிறார்கள். ஆக நோன்பினுடைய கூலியை அல்லாஹ்வே தருகிறான் என்று சொன்னால் ஏராளமான வெகுமதிகளை கண்டிப்பாக தருகிறான் என்பதை நாம் எல்லாம் விளங்கி வைத்திருக்கிறோம். ஆக இத்தகைய மாதத்தில் அதிகமாக அமல்களிலே நாம் ஈடுபட வேண்டும், அதற்கு பயிற்சி எடுக்க வேண்டும். குர்ஆன் ஓதுதல், தஸ்பீஹ் செய்தல், ஜிக்ர் செய்தல், அதே போல இன்னும் என்ன நன்மைகள் நாம் தவற விட்டு விட்டோம் என்று கை செய்தப்பட்டிருக்கிறோமோ அத்துணையையும் இந்த மாதத்திலே செய்து பன் மடங்காக நன்மையை நாம் பெற்று நிரப்பமாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் அடைந்து கொள்ள வேண்டும், அதற்கு முயற்சி செய்ய வேண்டும். என்று சொன்னால் கடந்த ரமலானிலே நாம் கை செய்தப்பட்டிருப்போம். ஆக இந்த ரமலானிலே இந்த இத்தனை அமல்கள் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டோமே, இவ்வளவுதான் செய்ய முடிந்ததே, எஞ்சிருக்கக்கூடிய ஆயுளில் ரமலானை அடையும் போது இன்னும் அதிகமாக செய்வேனே என்றெல்லாம் ஆசைப்பட்டிருப்போம். நம்மோடு ஆசைப்பட்டவர்கள் எத்தனையோ பேர் இருந்திருப்பார்கள், ஆனால் அவர்கள் இப்பொழுது இல்லை. அல்லாஹ் நமக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். இதை முழுமையாக பயன்படுத்தி நாம் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டோமோ, செய்ய முடியவில்லை என்று கை செய்தப்பட்டிருக்கிறோமோ, அத்துணையும் முழு மூச்சோடு இதிலே நாம் அமல் செய்து அதிகமாக நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும். அதற்காக முழு மூச்சாக முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா அத்தகைய நல்ல நசீபை நம் அனைவருக்கும் தந்து நிரபமான அமல்களை முழுமையாக செய்து அவன் புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய கூலியை அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. மேலும் இந்த ரமலானின் பரக்கத்தினால், நாம் செய்யக்கூடிய அமலின் பரக்கத்தினால் நமக்கு ஏற்பட்டிருக்கூடிய இந்த சோதனை முழுமையாக நீங்கி சுபிட்சம் பெற்றவர்களாக, ஆரோக்கியம் பெற்றவர்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.